ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிபி சிவில் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறவங்க இல்லாட்டினா ஒரு சைட் இன்ஜினியர் ஃப்ரெஷர் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வாங்க நம்ம அடிக்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான பார்ட் அப்படின்னா பிரிக் ஒர்க் தான். அந்த பிரிக் ஒர்க்கோட குவான்டிட்டி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 10 by 10 நீளம், 10 உயரம் உள்ள ஒரு 9 inch வால்க்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கால்குலேட் பண்ண போகிறோம். குவான்டிட்டி எவ்வளோ ஆகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு செங்கலோட சைஸு 9 inches, 4 inches, 3 inches நம்ம பார்த்திங்கன்னா எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். 25 போட்டு 225x175 ஒரு செங்கலோட சைஸுன்னு எம்எம்மில். கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் பார்த்திங்கன்னா நம்ம மார்ட்டர் ஆட் பண்ணும்போது ஒரு சைடுக்கு பார்த்திங்கன்னா 10 mm நமக்கு ஆட் ஆகும். அதுதான் ஈச் பிரிக் வித் மார்ட்டர். மார்ட்டரோட பார்த்தி கலவை வச்சு ஒரு கல்லோட அளவு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த மெஷர்மெண்ட் கிடைக்கும். அதாவது ஒரு பிரிக்கோட வால்யூம் வித் மார்ட்டரோட பார்த்திங்கன்னா 0.0022 mm போகிறோம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எம்எம்லேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு பிரிக்கோட வால்யூம் 0.0022 mm வித் மார்ட்டர். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அடி நீளம், 10 அடி உயரம் உள்ள ஒரு வால்க்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எம்கியூப்புக்கு எவ்வளோ ஆகுது, பிரிக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் பெர் எம்கியூப், அதாவது டோட்டல் வால்யூம். டோட்டல் வால்யூம் பார்த்திங்கன்னா ஒரு எம்கியூப்பு. ஈச் பிரிக் வால்யூம் வித் மார்ட்டர், அதாவது ஒரு பிரிக்கோட வால்யூம் கலவையோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 0.0022 mm டிவைட் பண்ணோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரிக்கோட ஒரு எம்கியூப்புக்கு நமக்கு எவ்வளோ பிரிக்கு கிடைக்கும் அப்படின்றத நமக்கு கிடச்சிரும். 454 கல்லு பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10 by 10 அந்த வால்க்குரிய குவான்டிட்டி எடுக்க போகிறோம். அதோடய வால்யூம் பார்த்திங்கன்னா 10×10×9 inches பார்த்திங்கன்னா நான் 0.75 feet போட்டிருக்கிறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 75 feet CFT கிடைக்கும். அதை நம்ம 35.31 ஆல் டிவைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2.12 mm கிடைக்கும். அந்த நம்ம எடுத்திருக்க அந்த வாலோட டோட்டல் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.12 mm. ஒரு எம்கியூப்புக்கு நமக்கு 454 கல் கிடைக்கிது. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 10 அடி நீளம், 10 அடி உயரம் உள்ள ஒரு 9 inch வாலுக்கு பார்த்திங்கன்னா 962 கல் வந்து கிடைக்கிது. இப்படி நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு 10 அடி கிணிலும் 10 அடி உயரம் உள்ள வாளுக்கு மட்டும் இல்லை, ஒரு 100 அடி நீளம் உள்ள வால் எவ்வளோ அடி உயரம் இருந்தாலும் பரவாயில்ல, நீளம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அகலம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 9 inch வாளுக்கு பார்த்திங்கன்னா சூட் ஆகும். டோட்டல் எவ்வளோ வால்யூம் அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணி அதை எம்கியூப் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஒரு எம்கியூப்புக்கு எவ்வளோ கல் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். 454 கல் ஆகுது. அதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அந்த ஃப்ரெஷர், இன்ஜினியர், இல்லை வீடு கட்டுறவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் டு ஜிபி சிவில் தமிழ். தேங்க்யூ.